மல்லிப்பட்டினம் ஊர்ல இருந்து நான்கு சகோதரர்கள் கூட்டாக கேட்கிறாங்க, நாலு பேர் மாணவர்கள் நினைக்கிறேன், யாருன்னா நபீல் நஜ்முத்தீன், பர்னாஸ் அகமது, சாஹுல் ஹமீது, முகமது சம்மில், மல்லிப்பட்டினம். இவங்க கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை என்று நடைபெறும் ஜும்மா தொழுகை பரலான முக்கியமான தொழுகையாகும். பள்ளி கல்லூரிகளில் பயிலும் இஸ்லாமிய மாணவர்கள் அதில் முழுமையாக பங்கெடுக்க முடியாத சூழ்நிலைதான் பெரும்பாலும் நிலவுகிறது. அப்படியே ஜும்மாவில் பங்கெடுத்தாலும் கல்லூரிகளுக்கு உரிய நேரத்திற்கு செல்ல முடிவதில்லை. இதை கருத்தில் கொண்டு மாநில அரசு விடுமுறை நாளான சனி ஞாயிற்றுக்கிழமைகளை மாற்றி வெள்ளி சனிக்கிழமை வார விடுமுறை நாட்களாக அறிவிக்க சமுதாய நலனில் அக்கறையுள்ள முன்னணி இயக்கமான தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முதலமைச்சரை சந்தித்து முறையிடுமா அல்லது நடவடிக்கை எடுக்க ஆவண செய்யுமா என்று கேட்கிறாங்க. அதாவது இந்த கல்லூரிகளில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஜும்மாவுக்கு போறதுனால அது நிறைய கல்லூரிகளில் அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுது, நேரத்துக்கு வர முடியலங்கிறாங்க. ஏன்னு கேட்டா ஜும்மாவுடைய நேரங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கவில்லை. ஒரு பள்ளியில 12:30 ஜும்மா வச்சிருப்பாங்க, ஒரு பள்ளியில 1 மணிக்கு வச்சிருப்பாங்க, ஒரு பள்ளியில 1:30 வச்சிருப்பாங்க, ஒரு பள்ளியில 2 மணிக்கு வச்சிருப்பாங்க. அப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து உங்களுக்கு விடுமுறை விடுவது என்பது ஒரு சின்ன பிரேக், சாப்பாட்டுக்கு ஒன்று சின்ன ஒரு பிரேக் விடுவாங்க. அந்த நேரத்தில் உங்க பக்கத்தில் உள்ள பள்ளியில தொழுக டைமா இருந்தா தான் உங்களுக்கு வந்து ஜும்மாவை என்ன செய்ய முடியும், தொழ முடியும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பள்ளிக்கு போயிட்டு தூரமான பள்ளியா இருக்கும், போய்விட்டு திருப்பி வருவதற்கு 1 மணி நேரம், 6 மணி நேரம், 3/4 மணி நேரம் எடுக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவங்க அந்த சாப்பாட்டு பிரேக்குக்காக வேண்டி விடக்கூடிய அந்த சின்ன நேரத்தில் வந்து உங்களுக்கு ஜும்மாவை நிறைவேற்ற முடியாதுங்கிற நிலை ஏற்படும். இது ஓகே. இதுக்கு வந்து நீங்க தூர நோக்கோட ஒன்னு சொல்லியிருக்கிறீங்க, அது ரெண்டாவது வச்சுக்கிருவோம். இதுக்கு வந்து உடனடியாக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க ஜும்மாவை தவிர்க்காமலேயே பள்ளிக்கு உள்ள நேரத்தை கட் பண்ணாமலேயே உங்களால் ஜும்மாவை நிறைவேற்ற முடியும். எப்ப நிறைவேற்ற முடியும், ஜும்மான்னு சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, அது பள்ளி வாசல்ல போன போய் தொழுதாத்தான் அது ஜும்மா, இல்லைன்னா ஜும்மா இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப பள்ளி வாசல தவிர வேற எங்க நடந்தாலும் செல்லாது, ஒரு 1500 பேர் சேர்ந்தா தான் ஜும்மா, அப்படிலாம் ஒரு தப்பு தப்பான எண்ணங்கள்லாம் இருக்கிறது. அப்படிலாம் கிடையாதுங்க. ஜும்மாங்கிறது வந்து கூட்டாக நம்ம இருந்து தொழ வேண்டிய தொழுகை. கூட்டுனா என்ன அர்த்தம், ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு இருந்தாலும் கூட்டாயி போச்சு. ஒரு ஆள் தொழுதா தனி தொழுகை, இன்னொரு ஆள் சேர்ந்துட்டாலே என்ன ஆயிரும், ஜமாத் ஆகி போயிடும். நீங்க ரெண்டு பேர் இருந்தால் அல்ல ரெண்டுக்கு மேற்பட்டு 3 பேர், 5 பேர், 10 பேர் இருந்தீர்களையா, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அங்க போயிட்டு வர முடியாதுன்னா லோகர் தொழுதுட்டு போங்க, ஜும்மா கடமையா ஆகல. நீங்க 2 பேரும், 4 பேர், 5 பேர் இருந்தீங்க என்று சொன்னா பெரிய மேட்டர் கிடையாது. நீங்க இருக்கிற ஒரு ரூம்லயே, இருக்கிற ஒரு மரத்தடியிலேயே, ஏதாவது ஒரு இடத்துல நிழல் உள்ள இடத்துல போய் நின்று கொண்டு நீங்க என்னஞ்சிட்டு போயிடலாம், ரெண்டரைக்கா ஒரு சின்னதா ஒரு பயான் பண்ண வேண்டியது, பயான்டா என்ன, ஒரு குழு அல்லா சூறா வாச்சு அர்த்தம் செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஹுத்பாவில் எந்திரிச்சு குழு ரபினா சூறா அர்த்தம் செய்யுங்க, முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான் ஹுத்பாங்கிற அடிப்பு. இது சுருக்கமானது, விரிவான முறையில் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுன்னா என்ன செய்யுங்க, அது மாதிரி பண்ணுங்க, 2.5 தொழுவுங்க, எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும், ஒரு 15 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். இதை செய்வதற்காக வேண்டி நீங்க அங்க பள்ளி வாசலுக்கு போய் தொழுதுட்டு திருப்பி வந்து கல்லூரியில் சேர முடியும் என்று இருந்தால் அதை செய்யுங்க. நான் சொல்வது முடியாதவங்களுக்கு சொல்றேன், யாருக்கு முடியலையோ, யார் பள்ளிவாசலுக்கு போய்விட்டு திரும்பி வர்ற அளவுக்கு அந்த கல்லூரியுடைய அந்த தொழுகைக்கு ஒதுக்கப்படுற நேரமும் பள்ளிவாசல்களில் ஜும்மா நடத்தப்படக்கூடிய நேரமும் ஒத்து வரவில்லையோ, அந்த மாதிரியான ஆட்கள் என்ன செய்யலாம்னு கேட்டா அவங்கவுங்க இருக்கிற இடங்கள்லயே நெஞ்சுக்கலாம், தொழுது கொள்ளலாம். இதுக்கு என்ன ஆதாரம், பள்ளிவாசல தொழுன்னு பள்ளிவாசலுக்கு வெளியே தொழலாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்த காலத்திலேயே மதீனாவை சேர்ந்த பல பேரு மக்காவுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்டு போனாங்க. முஸா இப்னு உமைர் மாதிரி ஆள்க, அசாத் பின் ஜுராரா மாதிரி ஆள்கள்லாம் நினைஞ்சாங்க, நிறைய சஹாபாக்கள்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போன பிறகு அங்க போய் ஜும்மா தொழுவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் பண்ணி இருந்தாங்க. அங்க பள்ளிவாசம் கட்டி இருந்துச்சா, இல்ல, ரசூலுல்லாஹ் போன பிறகு தான் பள்ளியே கட்டப்படுது. அப்ப பள்ளிவாசம் அங்க இருக்கல, ஒரு வெட்ட வெளியில கூழாங்கலுக்கு நிறைந்த ஒரு திடலுக்கு வெளியே போய் அவங்க சகாபாக்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஜும்மா தொழுவாங்க. அப்ப வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க அனுமதியோடவே
பள்ளியாக இல்லாம கட்டிடமாக இல்லாம வெட்ட வெளியாக இருக்கிற ஒரு இடத்துல கூட என்ன நடந்திருக்குது, ஜும்மா தொழுகை நடந்திருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தான் பள்ளி கட்டுறாங்க. அப்ப எத்தனை வருடங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கிறதை நம்ம இவ்வளவு வருஷம் கரெக்டா சொல்ல முடியல, ஆனா பல வருடங்கள் அது நடந்திருக்கிறது. அப்ப அதுல நம்ம என்ன வழங்குறோம், ஜும்மா என்பது வந்து ஒரு பள்ளி வாசல்ல தான் போய் தொழணுங்கிறது மஸ்ட் அவசியம் கிடையாது, இருந்தா அதான் தொழுவனு. அப்படி இல்லங்கிற பட்சத்துல நீங்க கல்லூரியில் இருக்கிற நாலு மாணவர்கள் கையெழுத்து போட்டுருக்கீங்கன்னா நாலு பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு ஆள் தொழுவீங்க, அவரை சின்ன அவர் உரை நிகழ்த்துங்க, ரெண்டரை காலத்து தொழுவுங்க, ஜும்மா முடிஞ்சு வச்சு ஜும்மாவுடைய முழு நன்மை அப்படியே உங்களுக்கு கிடைச்சி போயிடும். இதை செய்வதற்கு உங்களுக்கு வந்து அந்த கல்லூரியில விடக்கூடிய அந்த சின்ன பிரேக் உங்களுக்கு போதுமானது. உங்களுடைய லொகருக்கு உங்களுடைய சாப்பாட்டுக்காக வேண்டி அவர்கள் விடக்கூடிய அந்த நேரத்துல ஒரு ஒரு மணி நேரமாவது விடுவார்கள் கண்டிப்பா. அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு 15-20 நிமிஷத்தை இதுக்கு ஒதுக்கி கொண்டீர்களே ஆனால் ஜும்மாவை நிறைவேற்றிடலாம், நன்மை இழக்காம இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த விடுமுறைக்காக வேண்டி நம்ம வந்து போராடுவது கேள்வினா கோரிக்கை வைக்கலாம், ஆனால் அது என்ன வரும் என்று சொன்னால் அதுல ஞாயிற்றுக்கிழமை மற்றவங்களுக்கு வழிபாடு இருக்கிறது, உலக அளவில் அன்னைக்கு தான் விடுமுறை, கிறிஸ்தவர்களுக்கு வழிபாடு இருக்கிறது, கடைகளுக்கு லீவு இருக்கிறது, எல்லாமே மாற்ற வேண்டியிருக்கும், சிக்கலா இருக்கும் என்கிற மாதிரி எல்லாம் அரசாங்க தரப்புல சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஒரு கோரிக்கை நம்ம வைக்கலாம், அவங்க நிறைவேற்றினாலும் நிறைவேற்றாட்டாலும் நம்ம எந்த இடத்துல வாழ்றோமோ அங்கு அதுக்கு தகுந்தவாறு நம்மளால் மணக்கங்களை செய்வதற்கு உரிய ஒரு நடைமுறை சாத்தியமான மார்க்கம் தான் இஸ்லாம். எங்க இருந்தாலும் நம்ம இஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம், கடைபிடிச்சிக்கலாம். அது அதுக்கு வந்து அந்த சலுகைகள் இருக்கும், நிக்க முடியாதுனா உட்கார்ந்து தொழுகிறோம், ஒழு செய்ய முடியாது தயமம் செய்யறோம், அப்படியான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். அதனால நீங்கள் வந்து ஜும்மாவை மிஸ் பண்ணாமலும் கல்லூரியை மிஸ் பண்ணாமலும் ஒரு சேர உங்களால் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும், அதை இப்போதே கடைபிடிங்க இன்ஷா அல்லாஹ்.